நாங்கள் நிற்கிற முழுக்க முழுக்க காரணம் அவர் தான். கடவுள் எந்த கடவுள் இருந்தாலும் சரி எல்லாம் ஒரே கடவுள் தான். அந்த கடவுள்னால தான் நான் இங்கே நிற்கிறேன். அதுக்கடுத்தது நிற்கிற ஒரே ஒரு காரணம் நீங்கள் தான். அப்போ டவுட்டே கிடையாது. நீங்களும் காலத்துக்கு சொல்லலாம், நானும் காலத்துக்கு சொல்லுவேன். நீங்கள் இருக்கிறனால தான் நான் இங்கே நிற்கிறேன். அது ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அளவு எனக்கு தெரில, நிறைய இடத்துல நான் சொல்ல ட்ரை பண்ணுவேன், என்னால் சொல்லவே முடியாது. நீங்கள் நானாக இருந்து பாருங்கள், அப்போ தெரியும் அந்த நீங்கள் கொடுக்குற அந்த பவர் என்ன அப்படின்னு சொல்லி. அது எப்போ நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன், நீங்கள் எல்லாம் என் இடத்துல நின்று பார்க்கணும், அந்த நீங்கள் கொடுக்குற அன்பு எவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குது என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி. எனக்கு பேச நிறையா வரமாட்டேங்குது, எனக்கு கை காலாக நடுங்குது, எனக்கு தெரில. எனக்கு ட்ரீம் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னதான் நான் ட்ரீம் பண்ணாலும் இந்த இடத்துக்கு நான் வருவேனா அப்படிங்கிறது எனக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு எதாவது சம்மந்தப்பட்டது இருக்கணும் இல்லையா. நம்ம இப்போ ஒரு இப்போ நான் வந்து ஆர்ட்ஸ் படிச்சிருக்கேன் இல்லை இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், ஆர்ட்ஸ் படித்தா ஆர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை போவேன். இன்ஜினியரிங் படிச்சிருந்தால் இன்ஜினியருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்ஜினியர் கம்பெனிக்கு நான் போவேன். ஆனால் நான் ஒரு நடிகனாகிறதுக்கு நான் என்ன பண்ணுங்கிறது நான் பண்ணவே இல்லை. எப்படி இங்கே வருவேங்கிறது என்னால் முடியல, ஆனால் என் கனவு இருந்துகிட்டே இருக்குது. அதை நான் யார்கிட்ட சொல்லுவேன், எப்படி கொண்டு வருவேங்கிறது எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அந்த ஐடியா இல்லாமல் நான் இங்கே வந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்கள் கொடுத்த அன்பால் இங்கும் போது எனக்கு ரொம்ப 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 எனக்கு எப்படி நான் சொல்கிறேன்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் காட்டுறதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். அது முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம். 10 வருஷம் ஆச்சு நான் இந்த கனவை ஆரம்பித்து, 7 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இன்றைக்கி என் முதல் படம், என் படத்துக்காக இத்தனை பேர் வந்திருக்கீங்கிறத சொல்கிறது இதெல்லாம் பெருமை எனக்கு எதுவுமே கிடையாது. இன்னும் ஐ லவ் யூ ஆல். எவ்வளோ தாட்டி சொன்னாலும் பத்தாது, வந்து நின்றுட்டேங்க, நிற்க வச்சுட்டீங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எனக்கு நான் ஒரு தியேட்டரில், நான் கோயம்புத்தூர் பையன்தான். கோயம்புத்தூரில் நான் தியேட்டரில் படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஹீரோட என்ட்ரி இருந்துச்சு தியேட்டரில். படம் பார்க்கும்போது அவர் டான்ஸ் ஆடினார். அப்போது தியேட்டர் எல்லோரும் கற்றுனாங்க. நான் அந்த இடத்துல உட்காந்து நானும் ஆசைப்பட்டுட்டேனே, இந்த இடத்துக்கு எப்படா நான் வருவேன், என்னால் வர முடியுமா அப்படின்னு உங்களை மாதிரி உங்கள் இடத்துல இருந்து யோசிச்சதான் ஒருத்தன் நான். இன்றைக்கி என்னை நிற்க வச்சுருக்கீங்க, அது எனக்கு எப்படி வெளிப்படுத்துன்னு தெரில. உண்மையிலேயே அங்கே நீங்கள் என் இடத்துல இருந்து பாருங்கள், இல்லைன்னா நான் சொல்கிறது உங்களுக்குலாம் புரியாது. அந்த லவ்வு புரிய வைக்கவே முடியாது, அந்த பாண்டு. என்னை காட்டிட்டீங்க, நான் 1000 படம் பண்ணுவேன்னு தெரியாது, 100 படம் பண்ணுவேன்னு தெரியாது, ஒரு படம் பண்ணிட்டேங்க, வந்துட்டேன். நீங்கள் நிற்க வச்சுட்டீங்க, எனக்கு அது போயிடுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இதை பிரித்து கூட சொல்லலாம், என்ன சொல்ல போகிறதைக்கு முன், என்ன சொல்ல போகிறதுக்கு அப்புறம் எப்படி நான் இதில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ விஜய் டெலிவிஷன் பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில். உண்மையிலே அவங்களுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் உள்ளே இருந்து என்னை வந்துட்டு என்னை, நான் ஸ்டார்லாம் கிடையாது, ஸ்டார் பேஸ் கிடையாது, எனக்கு செலிப்ரிட்டிஸ் அந்த மாதிரி ஒரு இது இல்லாத ஒரு வந்த பையன் தான். ஸோ என்னையும் மதித்து நான் நிறைய விஷயங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க விஜய் டெலிவிஷன். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அதுக்கப்புறம் குக்குத் கோமாளி. ஸோ ஒரு காமெடி ஷோவில் அஸ்வினுக்கு என்ன வேலை? ஒரு காமெடி ஷோவில் ஒருத்தன் இப்படி வருவானா? அந்த ஷோவில் இன்றைக்கி ஒரு படம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு உங்களை யாருனாலையும் நினச்சி பார்த்த முடியாது, நானும் நினச்சி பார்த்ததே கிடையாது. நீங்கள் பண்ண வச்சுட்டீங்க, அதுதான் உண்மை. அது காரணம் உங்கள் அன்பு. சிம்பிள், இதுதான் நடந்துச்சு. அந்த இடத்துக்கு குப்பத் கோமாளி வர இடத்துக்கு நிறையா நான் பண்ண சின்ன சின்ன மியூசிக் வீடியோஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், காதல் ஒன்று கண்டேன், 3 சீன்ஸ், இதெல்லாம் பெரிய இம்பேக்ட் கொடுத்துச்சு. அந்த மூலியமாக தான் எனக்கு நான் குப்பத் கோமாளிங்கிற ஷோக்குள்ளே திரும்ப நான் ஒரு ரீஎன்ட்ரி மார்க் கொடுத்தேன் விஜய் டெலிவிஷனுக்கு. ஸோ அங்கேருந்து எனக்கு பெரிய ஒரு ஷோவில் எனக்கு பெரிய பூஸ்டர்ஸாக நீ வந்து நீ வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பிளெஸ்ஸிங், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஷக்கிலாமாலேருந்து பத் சார், தாமு சார், இவங்கெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அவங்க எனக்கு நான் பார்த்தது கூட கிடையாதுங்க, அந்த ஷோவில் தான் அவங்க என்னை பார்க்குறாங்க. அந்த மனுஷனுக்கு எதுக்கு என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணோம், என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் எவ்வளோ விழுந்தாலும் என்னை தூக்கி விட்டுட்டே இருந்தாங்க. அவங்க காட்டும் போது தான் ஓகே, நமக்குள்ளே ஏதோ நடக்குது நடக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு கூட ஞாபகம் இருக்குது, இது பட்சா கட்டி விட்டார், நீ கண்டிப்பாக நீ வருவ, இது உன் லைஃப்பில் நிறையா விஷயங்கள் கொடுக்குன்னு சொல்லி. இதெல்லாம் பார்த்து நீங்கள் காட்டுற அன்பு பார்த்து அன்றைக்கி நான் முடிவு பண்ண நான் ஹீரோ ஆகிடுவேங்கிற நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கான கரெக்டான படம் கொடுக்கணும்னு அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன். ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன், நிறையா ரிஜெக்ஷன்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன்.
அதை சொல்லி நான் திரும்ப உன்னை கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொல்லி இங்கே நான் அந்த பழைய இதை நான் சொல்ல விரும்பலைங்க. உண்மையிலே எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம், நீங்களும் கஷ்டப்படுறீங்க வாழ்க்கையில், எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் வர முடியுங்க. ஈஸியாக வந்தால் எதுவும் நினைக்காதுங்க, அது உண்மை, அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். உங்களை மாதிரி தான் நானும் அதே கஷ்டம் தான் நானும் பட்டேன். அதில் நான் என்ன ஸ்பெஷலாக கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லணுன்னா, என் அப்பா அம்மா வந்து என்னை ரொம்ப செல்லமாக பார்த்துப்பாங்க. என்னை வந்துட்டு வீட்டு நாள் சுற்றி விட்டு வெளியே போக விட்டதே கிடையாது, என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அவங்க செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்தே நான் அந்த ஒரு பேச அவ்வளோ ஈஸியாக என்னால் பேச முடியாத அளவுக்கு என்னை அப்படி செல்லம் கொடுத்து வீட்டில் உட்கார வச்சிட்டாங்க. என்ன அதை உடச்சிட்டு நான் வெளியே வரோங்கிறது அதுவே எனக்கு பெரிய ஒரு டஃப்பான ஒரு ஜாப். அதை நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன், அப்பா அம்மா கிட்டலாம் சண்டை போட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கு சாரி, இன்றைக்கி நான் இங்கே வந்து நிற்கிறது காரணம் அதுதான், இல்லை நான் வந்திருக்க மாட்டேன் நான் இங்கே. அண்ட் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம், உங்கள் லைஃப்பில் திரும்ப சொல்கிறேன், ஒரு நல்ல நண்பன் இருந்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும். நல்ல நண்பன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒருத்தனை நம்புகிறேன், அந்த ஒருத்தனால தான் இங்கே நான் நிற்கிறேன், நான் பெருமையாக சொல்லுவேன். இந்த கூட்டத்தில் எங்கேயோ ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துட்ருக்கான். அண்ட் என்ன சொல்ல போகிறாய், இந்த படம் ரவி சார் என்னை ஃபஸ்ட்டு அவர் தான் கூப்பிட்டு வாப்பா அப்படின்னாரு. இவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குங்க, என்னென்னா நான் படம் பண்ணுறேன் பண்ணல, நான் ஆர்டிஸ்ட், நான் ஆக்டர், நான் வந்து டேபிள் துடைக்கிறவன், குப்பை பொறுக்கிறவன், யாராக இருந்தாலும் சரிங்க, மனுஷன் வாழ்றது சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தான். ஆனால் வயிறு முட்டை எல்லாத்துக்கும் கூப்பிட்டு சோறு போடுவார் இந்த மனுஷன். அதுக்காகவே நீங்கள் தயவு செஞ்சு, அதுக்காக நீங்கள் அவர் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், எல்லா திசம் வயிறு நிரப்ப சாப்பாடு போட்டு அனுப்புவார். சார் உங்கள் ஆஃபீஸில் எவ்வளோ வாட்டி சாப்பிட்டேன் எனக்கு என்றைக்கே இல்லை, அவ்வளோ சோறு போட்டிருக்காரு, நான் வீட்டில் மிஸ் பண்ண அத்தனை சாப்பாடும் இவர் நிறைய கொடுத்துருக்காரு அவர் ஆஃபீஸில். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஃபஸ்ட்டு சொல்லாமான்னு தெரில, அவர் ஃபஸ்ட்டு ஒரு கதை கொடுத்தாரு, பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன். அதில் அவர் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு, பெரிய கம்பெனி ஆச்சே, அவர் என்ன கதை வேணான்னு சொல்லிட்டோம், எனக்கு தெரியும் அவர் ரிலீஸ் பண்ணிடுவார் எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு கதை பிடிக்கலங்கிற விஷயத்துக்கு நான் என்னால் விட்டு கொடுக்க முடியல. என்னால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டேன், நீங்கள் எனக்காக இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க, உங்களை நான் ஏமாற்ற விரும்பலை. நீங்கள் ஒவ்வொரு காசும் சம்பாதிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு, அப்பா காசாக இருந்தாலும் சரி உங்கள் காசாக இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் காசு கொடுத்து பார்க்க வரீங்க, வந்து உங்களுக்கு நான் என் ஆசைக்காக சும்மா வந்து ஏதோ ஒன்று விஷயத்த கொடுத்துட்டு எனக்கு போக விருப்பம் இல்லை. அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு அவ்வளோ பெயின் அப்போ ரொம்ப இருந்துச்சு, ஏன்னா படம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இவரோட வைஃப் ஒரு என் லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஆட்கள், யாருனே தெரியாத ஒருத்தங்க எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து நம்மளை தள்ளிவிடுவாங்க இல்லையா, கடவுள் உருவத்தில், கடவுள் எங்கேயோ ஒரு இந்த இடத்துல இங்கேருந்து நிறையா பேர் உங்கள் உருவத்தில் இருக்காருன்னு நான் நம்புகிறேன், ஏன்னா நீங்கள் காட்டுற அன்பு தான் அவ்வளோ என்னை தாக்குது. அந்த மாதிரி இவரோட சாரோட வைஃப் வந்து எனக்கு அவர் பெரிய சப்போர்ட்னு சொல்லலாம். அவங்க வந்து கொடுத்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அங்கேருந்து சார் திரும்பவும் எனக்கு கூப்பிட்டு பேசுகிற மாதிரி ஒரு நிலமை வந்துச்சு. அதுக்கு முதல் காரணம் குத்துக்கிற டொகன் இருக்காரு பாருங்க, மிலிட்ரி ஆஃபீஸர் பார்க்கதாங்க அப்படி அந்த மனுஷன். உண்மையிலேயே என்னோடய ரிஃப்ளெக்ஷன் நான் சொல்லுவேன் சார், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், தப்புனா தப்பு, அந்த மாதிரி ஒரு மனுஷன் நான் இண்டஸ்ட்ரியில் 10 வருஷம் இருந்ததில் நான் அவரை மாதிரி மனுஷன் பார்த்ததே இல்லைங்க உண்மையிலே. அதுக்கு பெரிய ஆக்ட்ஸ் ஆஃப் சார். திரும்ப சொல்கிறேன், உங்களை மாதிரி 100 பேர் இருந்தாங்கன்னா நம்ம பண்ணுற உலகம், இந்த உலகமும் நான் பண்ணுற தொழிலும் வாழ்க்கையும் அமோகமாக இருக்கும் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார் என் லைஃப்பில் நீங்கள் வந்ததுக்கு. ஸோ சார் மூலியமாக திரும்ப எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது சார் மீட் பண்ணுறதுக்கு, அங்கேருந்து எங்கள் பயணம் ஆரம்பிச்சிது. ஹரி பயந்துட்டேன், இவர் எப்படி இவரை வச்சு என்னை என்ன பண்ணுவார், கதை கேட்டுட்டு எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க, எனக்கு கதை பிடிக்கலன்னா தூங்கிடுவேன் கதை கேட்கும்போது. அந்த மாதிரி நான் பெருமைக்கு சொல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கதை கேட்டேன், 40 கதையில் நான் தூங்கிட்டேன். நான் தூங்காத ஒரு கதை ஹரி சொன்ன ஒரு கதை, உன்ட்டு ப்ரோ நான் அந்த கதையில் தூங்கலை, கண்டிப்பாக இந்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு அப்படி தான் ஆரம்பிச்சுது. என்ன சொல்ல போகிறாய், அகெயின் படம் பண்ணுறதும் சரி, சும்மா டைரக்டர் ஓகே, ப்ரொடியூசர் ஓகே, சினிமோகிராஃபர் ஓகே அப்படின்ட்டுக்கப்புறம் அப்படி விட்டுறக்கூடாது, பெரிய ஒரு பில்லர் இருக்கணும். அந்த கதை கேட்டோன்னே யார் மியூசிக்னு தான் ஃபஸ்ட்டு நான் கேட்டேன், எனக்கு வந்துட்டு பெருசாக இருக்கணும், ஏன்னா ஒரு மியூசிக் இட்ஸ் அ வைட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. விவேக் மோகன் அப்படின்னாங்க,
I was very convinced. Yena, big fan of you both guys, Vic and Marvin. நீங்க கொடுத்த ஆல்பம்ஸ் எல்லாம் வேற லெவல். ஸோ என் ஃபர்ஸ்ட் படத்துக்கு எல்லாம் வருதுங்கிறது, இது நானா ஸ்கெட்ச் போடல, இது கடவுளா போட்ட ஒரு ஸ்கெட்ச், எல்லாம் அமைஞ்சிச்சு எனக்கு அப்படியே அப்படியே. எக்ஸாக்ட்லி கடவுளோட செட்டிங் தான் இது. ஸோ எல்லாமே அப்படி அமைஞ்சுது. ஸோ ஒவ்வொரு நான் பார்த்து பார்த்து பண்ணேன். நான் எனக்கும் ஹரிக்கும் சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், நான் அவர்கிட்ட போய் லூஸ் மாதிரி வளருவேன், ஹரி இந்த படம் நல்ல இல்லைன்னா நான் படம் ரிலீஸ் பண்ணவே விட மாட்டேன் ஹரி அப்படிமா. அவர் யாரா நீ அப்படின்னு பாருங்க. ஆமாம் ஹரி வந்துட்டு நான் அப்படி தான், என் படத்தையே அப்படி தான். ஏன்னா நான் அந்த 10 வருஷத்தில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணியிருப்பேன், அதில் ஏமாற்றங்கள் நிறையா பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும், என்ன எடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபோனில் கூட சினிமா எடுப்பாங்கிறது எனக்கு அப்போ தெரியலங்க. வா படம் பண்ணலான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணும்போது, இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணும்போதே நமக்கு தெரியாமல் அப்போ தான் கற்றுப்போம் என்ன ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்து எதுவுமே நடக்காது. படமாக இருக்கும்போது நமக்கே பார்த்து ஏன் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் ஹரிக்கிட்ட ப்ரெஷர் போட்டே இருப்பேன். என் படம் இப்படிலாம் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், தயவு செஞ்சு அதை பண்ணி கொடுங்க, இல்லைனா அப்புறம் அப்புறம் பாருங்க நான் கோச்சுப்பேன் சொல்லி நிறைய சண்டை போடுவேன். அவர் பாப்பர் ப்ரோ இருங்க ப்ரோ வரும் ப்ரோ ப்ளீஸ். அவர் அடிக்கடி கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை, ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ அப்படிம்பாரு. ஏன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்லணும், நீங்க என்ன நம்பி வந்து ஏன்னா படம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதை விட ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த அன்பு நீ காட்டும் போது அதுக்கேற்ற மாதிரி நான் திரும்ப உங்களை அடிக்கணும் இல்லையா. அதை அடிக்கிறதுக்கு நான் என்ன ஏற்பாடு பண்ணுமோ அத்தனை நான் பண்ணேன். அதுக்கு எல்லாருமே இங்க இருக்க அத்தனை பேரும் சரி, அவங்க அத்தனை பேர்த்தோட எஃபர்ட் இதில் இருக்க, அத்தனை பேர் அவங்களோட முழு உழைப்பு போட்டிருக்காங்க. ஹோல் டீம் க்ரூ என்னை வந்துட்டு அவ்வளோ என்னை சப்போர்ட்டிவாக பார்த்து இன்னைக்கு இந்த இடத்த கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் என்ன சொல்ல போகிறாய், நானே என் படத்தை பெருமையாக பேசக்கூடாது. நான் பர்சனலி நான் பாட்டை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன், என்ஜாய் பண்ணேன். என்ன சொல்கிறது, இது நான் மட்டும் ஃபீல் பண்ணுறது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இல்லை. ஹாப்பியாக இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கத்தி சொல்கிறத கேட்கணும் எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. அதுக்காக தான் நான் அவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபஸ்ட்டு படம் லவ் படமாக போயிடுச்சு. நிறைய விஷயங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அடுத்தது என்ன பண்ணலாம் இருக்கும்போது சார்கிட்ட நான் செகண்ட் ஃபிலிம் பண்ணுறேங்க ரொம்ப பெருமையாக இருக்குது. பிரபு சொல்லுவாங்க சார் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன் அவர்கிட்ட இருந்து, அவரை பார்த்து நான் வியந்திருக்கேன். அவரோட திங்கிங் தாட் ப்ராசஸ், நான் எப்படி சொல்கிறது, நான் கண்டிப்பாக அடுத்த படம் இதில் உங்களை ஷேர் பண்ணுறேன் சாரை பற்றி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீயிங் தேர் ஃபார் மீ அண்ட்